ராஜன், டி விஜயன், வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. 12th ஃபெயில் படத்தோட ஹீரோவான நம்ம விக்ராந்த் மேசி ஒரு எளிமையான ஃபேமிலியை சேர்ந்தவர். அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு சில இன்சிடென்ட்டால் அவருக்கு டிஎஸ்பி ஆகணுன்ற ஆசை வந்து அவர் எப்பவும் போல் ஒரு மஞ்சள் பையை தூக்கிக்கிட்டு பட்டணத்துக்கு கிளம்பி வர்றாரு. ஆனால் பட்டணத்துக்கு வந்து முடிகிறதுக்குள்ளே அவர் கொண்டு வந்த மஞ்சள் பையோட சேர்த்து எல்லாத்தையும் தொலைச்சிடுறாரு. இதன் பிறகு என்ன, கையில் எதுவுமே இல்லாமல் இருந்து அவர் கஷ்டப்பட ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதனை தொடர்ந்து இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாரு. அதன் மூலமாக இவர் தன்னோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவருக்கு ஒரு லவ்வர் கிடைக்கிறாங்க. அதன் மூலமாக இவர் எக்ஸாமினேஷனில் ஸ்ட்ராங்கர் ஆகிறாரு. கடைசியாக இவரோட இந்த கஷ்டமான பயணம் மூலமாக இவருக்கு சில பல வாழ்க்கை பாடங்களை கிடைக்குது. அதன் மூலமாக இவர் எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆகி இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடுறாரு. இப்படி ஒரு அண்டர்டாக் அச்சீவ் பண்ணுற வழக்கமான கதையை நாம் எல்லாரும் மறுபடியும் லைக் பண்ண என்ன காரணம் தெரியுமா? வானவில் வண்ணங்கள் 7, வாழ்க்கை இணை இன்பமாய் வாழு. நான் போன ஸ்டோரி கட்ட முடிக்கும் போது வானவில் வண்ணங்கள் 7 என்ற சென்டென்ஸை யூஸ் பண்ணியிருந்தேன். அது ஏன்னா இந்த 12th ஃபெயில் படம் எனக்கு நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடிப்பில் வந்திருந்த வானவில் படத்தை அதிகமாக ஞாபகப்படுத்தியிருந்தது. அந்த படத்தில் நம்ம அர்ஜுன் ஒரு ஏழை, இந்த படத்தில் நம்ம விக்ராந்த் ஒரு ஏழை. அந்த படத்தில் நம்ம பிரகாஷ்ராஜ் ஒரு பெரிய பணக்காரர், அவருக்கு இந்த எக்ஸாமினேஷன் மேலெலாம் பெரிய விருப்பம் இருக்காது. அதே மாதிரி இந்த 12th ஃபெயில் படத்தில் நம்ம அனந்த் வி ஜோஷியும் ஒரு பணக்காரர், அவருக்கும் இந்த எக்ஸாமினேஷனில் பெரிய விருப்பம் இருக்காது. கடைசி அந்த பட ஹீரோயின் கேரக்டரையும் இந்த பட ஹீரோயின் கேரக்டரையும் நம்மளால் ஈஸியாக பொருத்தி பார்க்க முடியும். பட் வானவில் ஒரு ஆக்ஷன் படம். பட் இந்த 12th ஃபெயில் ஒரு உணர்வுபூர்வமான படம், ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ரொம்ப ரொம்ப முக்கியமாக இது நாம் அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய வாழ்க்கை பாடம்னு இந்த படத்தோட பெருமைகளை பல மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்க முடியும். பட் அதுக்குன்னு இந்த படத்தில் குறைய இல்லையானா கண்டிப்பாக இருக்குது. அது என்னென்ன குறைகள்னு கேட்டால், படம் ஒரு மாதிரி ஸ்லோ பேஸில் மூவ் ஆகுது. நடக்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு பழக்கப்பட்ட விஷயங்களாக இருக்குது. ஒரு சில இடங்களில் சினிமாட்டிக் லிபர்ட்டியை ஃபீல் பண்ண முடியுது. லாஜிக்கலான கேள்விகள் அங்கங்கே இடிக்குதுன்னு குறைகள் குறைவில்லாமல் இருந்தாலும் படத்தில் இருக்க மெமரபிளான மோமெண்ட்ஸ் மைனஸ் எல்லாத்தையும் மண்டையிலிருந்து மறக்க வச்சிருது. அப்படி படத்தில் இருக்க முக்கியமான மோமெண்ட்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் முதல் மோமெண்ட், நம்ம ஹீரோவுக்கு டிஎஸ்பி ஆகணுன்ற ஆசை ஏன் வருதுன்னு சொல்ல ஒரு சீனை இந்த படத்தில் இவங்க வச்சுருப்பாங்க. அந்த சீனை மேலோட்டமாக பார்த்தா பழகப்பட்ட சீனை தோணலாம். ஆனால் படம் முடியும் போது யோசிச்சா இந்த படத்தோட மணிமன்னனே நம்ம பிரியான்ஷு சாட்டர்ஜி தான். நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ சார் அவர்கள் கையில் இருந்த எல்லாத்தையும் தொலைச்சிட்டு அங்கே இங்கே நலைஞ்சி கடைசியாக ஒரு இடத்துல வந்து உக்காரும் போது அவருக்கு இந்த எக்ஸாமினேஷனும் பரமபத விளையாட்டோ ஒன்றுன்னு ஒரு விளக்கம் தருவாங்க பாருங்க. ஐ திங்க் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் மட்டும் இல்லை, வாழ்க்கையே ஒரு வகையில் பரமபத விளையாட்டு மாதிரி தான். ஆனால் இங்கே ஒரே ஒரு ஏணியும் 99 பாம்புகள் இருக்கும். இருக்கிற அந்த ஒரு ஏணியும் ரொம்ப வீக்காக தான் இருக்கும். ஏன்னா லைஃப் இஸ் ஆல்வேஸ் டிஃபிகல்ட் அன்டில் யூ ரெடி டு ஃபேஸ் இட். அதனால் நம்ம ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படியாக மேலே போனால் இருக்கிற 99 பாம்புகளை சும்மா இல்லாமல் அவரை கீழே தள்ளிக்கிட்டே இருந்தது. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் மேடம் மேதா சங்கர் என்ட்ரி தந்தாங்க. உன்னையே சொல்லணும்னா இந்த படத்தில் வர ஹீரோவில் தொடங்கி ஹீரோயின் வரைக்கும், ஃப்ரெண்டில் தொடங்கி ஹீரோவோட தங்கச்சி வரைக்கும்னு எல்லாரோட ரோலுமே ஒரு மாதிரி அந்நியமாக தொடங்கி நம்மளால் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி முடிஞ்சது தான் இந்த படத்தோட உண்மையான பலமே. இதே மாதிரி தான் படத்தோட ஒளிப்பதிவு, எடிட்டிங், இசை மற்றும் பின்னணி இசைன்னு டெக்னிக்கல் விஷயங்களும் சிம்பிளாக இருந்தது. அதுவும் நமக்கு சந்தோஷத்தை தந்திருந்தது. இப்படி ஹீரோ ஹீரோயின் கிட்ட லவ் சொல்கிற சீன், அதுக்கு ஹீரோயின் ரெஸ்பான்ஸ் பண்ணுற விதம், பிறகு அவங்களோ தன்னோட லவ் வெளிப்படுத்துகிற மோமெண்ட்னு ரொமான்டிக் ட்ராக் ஒரு பக்கம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சார் போலீஸ் ஸ்டேஷனில் போய் லா பேசுகிற மோமெண்ட்டு, பார்பர் ஷாப்பில் போய் ஐபிஎஸ் ஹேர் கட் பண்ணுற மோமெண்ட்னு ஃபன்னான மோமெண்ட்ஸும் இந்த படத்தில் இல்லாமல் இல்லை. இங்கே என்னென்னா ஐபிஎஸ் ஹேர் கட்னா என்னென்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஐஏஎஸ்க்குன்னு ஏதாவது ஹேர் கட் இருக்கா மை டியர் நல்ல தம்பி சார்? கடைசியாக நம்ம ஆள் அவரோட ஆளோட காரில் வந்து இன்டர்வியூக்கு போக தயாராக இருக்கும்போது அப்படியே பிஜிஎம் லோ டியூனில் ப்ளே பண்ணி அந்த இன்டர்வியூ ஃபியரை ஃபீல் பண்ண வச்சாங்க பாருங்கள். ஐ திங்க் இந்த ஜென்ரேஷனில் இந்த ஃபீலிங்கை நாம் எல்லோரும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்போம். அதனால் ஐ டோட்டலி லவ் தட் ஹார்ட் பீட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் மோர் டைம். இதனைத் தொடர்ந்து நம்ம ஆள் இன்டர்வியூவை முடித்து ஐபிஎஸ்ஸாக செலக்ட் ஆகி தன்னோட ஊருக்கு வந்து தன்னோட இன்ஸ்பிரேஷனை மீட் பண்ணி தன்னோட லவ்வரை மேரேஜ் பண்ணின்னு இந்த 12th ஃபெயில் படம் ஸ்டார்ட் ஆனப்போ சிறப்பாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் முடிகிற தருணம் மனநிறைவாக இருக்கிறதால நீங்கள் இந்த 12th ஃபெயில் படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். நான் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஒரிஜினல் ஹிந்தி வெர்ஷனில் தான் படத்தை பார்த்தேன். நீங்களும் ஹிந்திலேயே பார்த்துடுங்க. ஏன்னா சலார் படத்தை தமிழில் பார்த்துட்டு வந்து நானும் செல்ஃப் எடுக்காமல் தான் பல நாள் இருந்தேனே. பிகாஸ் இந்த படத்தில் நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார், நான் சூரியனாக இருக்க முடியலைன்னா அட்லீஸ்ட் ஸ்ட்ரீட் லைட்டாவது இருப்பேன், அப்போ ஒளியை பரப்பிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா 12th ஃபெயில் முக்கியம் இல்லை, 45th ஹிட்டு தான் எப்போவுமே முக்கியம்.
மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை இது ராடி ரிவ்யூ, நாராஜன் டிவிஜன். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.